Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு ஒரு அழகான குரல் வந்து வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிருக்காரு. இதை விட ஒரு பெரிய ஒரு அட்வைஸ் வந்து வேற எந்த உளவியலாளருமே கொடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நம்ம வந்து ஒரு துக்கம் வரும் பொழுது அந்த துக்கத்தை மீறி நம்ம வந்து வெளியில் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நாம் அதில் ஏதாவது ஒரு நிச்சயமாக நாம் ஏதாவது ஒரு இது ஏதாவது ஒன்று அபத்தமாக பண்ணியிருக்கோமா, தப்பு பண்ணியிருக்கோமா, அதை வந்து அதையே நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்த்து அதை பார்த்து சிரிக்க முடியுமாங்கிறத வந்து தான் ஹியூமர், அதுதான் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு உளவியலில் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது யாருக்கு வந்து இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது அதிகப்படியாக இயல்பாக இருக்கோ அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இருக்கும். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே மன்னிக்கக்கூடிய, தன்னைத்தானே வந்து சுய ஆலோசனை சுய பரிசீலனை செய்து அதில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நகைக்கக்கூடிய ஒரு தன்மை. இது வந்து சாதாரணமாக பார்க்கும்போது எளிதான விஷயமா இருக்கும், பட் நிறைய பேரால் அதை செய்யவே முடியாது. நிறைய பேரால் அவங்க செய்த தவறை வந்து அவங்களால மன்னிக்கவே முடியாது. அதை பெரிய அளவில் வந்து ஐயோ நான் அப்படி செஞ்சிட்டேனே அப்படின்னு ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டாங்க, இப்போ பஸ்லேயே போகிறாங்க, அவங்கள மீறி ஒரு பிக் பேக்கெட் ஆகிடுது, அவங்க ரொம்ப வரும் மாதம் ஃபுல்லும் சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட பணம் ஒரே நாளில் டக்குன்னு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ அவங்களால என்னென்னா பணம் இழந்த சோகம், வருத்தம், ஒரு பீதி, எப்படி நம்ம இந்த மாதத்தை சமாளிக்க போகிறோம், அடுத்தது ஒரு கோபம், இதெல்லாம் இருக்கும், அந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இதை மீறி இப்போ நிகழ்காலத்தை எதிர்கொள்ளணும், எதிர்காலத்தை எதிர்கொள்ளணும் இல்லையா, இப்போ அந்த நேரத்துலையும் நம்ம வந்து அதை அந்த விஷயத்தை வந்து வேற பல விதமான கோணங்களில் பார்த்து அந்த இடத்துலையும் ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியுமானால், உடனே பண்ணணும்னு கிடையாது, பட் அதை வந்து கடந்து வருவதற்கு. ஸோ இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் இது சிறு வயதில் இதெல்லாம் பாசிபிள், சின்ன பிள்ளைங்களை பாருங்கள் எதாவது செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கூட ரொம்ப இயல்பாக ஏதாவது ஒன்று கலாய்க்கிறோன்னு ஏதாவது ஈஸியாக சொல்லிட்டு ஈஸி கோயிங்காக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வளர வளர என்ன ஆகிடுதுன்னா நமக்கு அந்த தன்மை வந்து நம்மளை விட்டு போயிடுறது. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இழப்பு நிச்சயமாக பெரிய இழப்பு தான், சீரியஸான இழப்பாக கூட இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இப்போ எதுவோ அது நடந்தது நடந்து போச்சு. இப்போ நாம் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அப்படியே பிழிஞ்சு பிழிஞ்சு அழுவதுனாலையோ இல்லை பெரிதளவுக்கு அதை வந்து ரொம்ப பெரிய புதாகர விஷயமாக்கி வருத்தப்படுவதனாலையோ இல்லை கலவரப்படுவதனாலையோ என்ன நடக்க போகுது சொல்லுங்கள், அதனால ஏதாவது ஒரு தீர்வு நடக்க போகுது அப்படின்னா அது தாராளமாக செஞ்சுட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது பார்க்கணும், இதுக்கு அடுத்தது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும், எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத பார்க்கணும், அடுத்தது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இனி வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. நான் பேங்க்ல வேலைக்கு சேர்ந்த புதுசுல அப்போ வந்து இந்த மாதிரி தான் ஒரு அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ரொம்பவே பெரிய கலவரம் அழுகை எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ என்ன சொன்னா, சரி பரவாயில்ல விடு, இப்போ நம்ம போனோம் மாசம் ஃபுல்லும் சம்பாதிச்சிடும், இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒவ்வொரு டார்கெட் அவங்களுக்கு வந்து இப்போ பஸ் பஸ்ஸாக ஏறி பல பேரை அப்சர்வ் பண்ணி அவங்க இதில் யார் ஏமாளின்னு பார்த்து அவங்களும் எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கிடச்சா தானே அவங்க ஜீவனம் போகும் அப்படி இப்படின்லாம் இதை வந்து பல விதமாக கலாய்க்கும் பொழுது என்ன ஆகிடுது, நம்மளுக்கு வந்து அதை தாண்டி சரி ஓகே இதை பெரியதளவில் நம்ம வந்து எடுத்துன்னு போகாமல் நம்ம சேரிட்டி கொடுத்த மாதிரி நினச்சிட்டு நம்ம வந்து மனசை வந்து சமாதானப்படுத்திட்டு போகிறது தவிர வேறு ஆப்ஷன், நம்ம ரியாக்ஷன் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து கோபத்தையும் பழி வாங்குதலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட இந்த மாதிரி நடக்கும் போது என்னன்னா மனசு கொஞ்சம் சாந்தப்படும், போக போக என்ன ஆகிடும், ஒரு காலங்கள் வந்து மாற மாற அந்த உணர்வு வந்து போயிடும், சமாளிக்கக்கூடிய அதை தாண்டி நம்ம பெருசாக வளரும் பொழுது சரி இது ஒரு சாதாரண இழப்பு அப்படின்னு பிற்காலத்தில் தோன்றிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம வந்து பல விதத்தில் பார்த்து நம்ம கடந்து வருவது. நேயர்களே, ஒரு கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சிந்திப்பதற்கெல்லாம் கூட வந்து கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்ம சிறு வயதுலேருந்தே நம்ம இதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணோம்னா தான்
பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வரும். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அவங்கள அறியாம பண்ணுவாங்க. இப்போ கூடி பல விதங்களில் பேசும் பொழுது, பல பேரோட உரையாடும் பொழுது, அப்போ புதுசு புதுசாக நம்ம பேசுறது, புதுசு புதுசாக சிந்திக்கிறதுங்கிறது தான் கிரியேட்டிவிட்டி, வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஏன் அதை மாதிரிலாம் வந்து நம்மளால முடியல? எல்லாத்துக்குமே நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோர்ஸ் நடத்தினாதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே இன்னும் கீ கொடுத்த பொம்மைகள் மாதிரி, யந்திரங்கள் மாதிரி தான் வேலை வாங்கப்படுகிறார்கள் குழந்தைகள்லாம். பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே உட்காரு, நோட்புக் எடு, இதை எழுது, இதை மூடு, அந்த மாதிரி ஒன்று ஒன்று அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கொடுக்க செய்கிறாங்களே தவிர, அவங்களே வந்து ப்ரோஆக்டிவாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸும் கிடையாது. அப்படி யாராவது செஞ்சாலும் அதை நம்ம அனுமதிக்கிறது கிடையாது. அடுத்தது, அதற்கான நேரமும் காலமும் இன்னைக்கு இல்லை. அதனால் என்ன எடுத்து இப்படியே செய்து செய்து, அடுத்தது வீட்டுக்கு வந்தாலும் என்ன, பெற்றோர்கள் வந்து ஒரு அஜெண்டா வச்சுக்கிறாங்க. நான் வந்து சிறு வயதுலேருந்து இந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சேன், என்னால் படிக்க முடியல, இப்போ நீ தான் இதை படித்து எனக்கு வந்து நிம்மதி தேடித்தரணும், என்னோடய கனவை வந்து நனவாக்கணும் அப்படின்னு சதா இந்த கீ கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன எடுத்துன்னா, இந்த ஒரிஜினலாக திங்க் பண்ணுறது, தன்னிச்சையாக திங்க் பண்ணுவது, இந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு போயிட்டே இருக்குது, மறக்கடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு. இப்போது காரிய இது அலுவலகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரோஆக்டிவாக நம்ம பிஹேவ் பண்ணுறது, புதுமையாக சிந்திப்பது, இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான ஒரு குணங்களாக இருக்குது இன்றைக்கி காலகட்டத்தில். ஒரு அழகான ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஐடி கம்பெனியில் இப்படி தான் வந்து மீட்டிங் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கணும், அதில் வந்து பல விதமான இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அந்த ப்ராஜெக்டை கொடுக்க போகிறவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்போ உடனே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த இதை வந்து என்ன பண்ணுறாரு, தனியாக நான் என் டீமோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட தனியாக போயிடுறாரு. போயிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த மாதிரி கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து யாரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ உடனே வந்து அவரோட இமீடியட் இவர் வந்து சபார்டினேட் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி கேட்ட உடனே வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் எதிர்த்தெல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கயர் எடுக்கிறார், கயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு காமிச்சிடறார், கொடுத்துட்டு கொடுத்துட்டு இப்போ இதை வந்து முடிச்சு அவருங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த முடிச்சை பார்க்குறாரு இந்த மேனேஜர். அப்போ சொல்கிறார், ஏன் இந்த மாதிரி பார்த்துட்டெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை இந்த முடிச்சு எந்த டைரெக்ஷனில் போடப்பட்டிருக்குன்னு பார்த்தா தான் அதை அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அவுத்தா அவுந்துட முடியும், இல்லாட்டினா இதை அவுக்க முடியாது அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ உடனே இவரும் சொல்கிறாரு, அது மாதிரி தான் இப்போ பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ எங்களுக்கு நேரம் வேணும், இந்த பிரச்சனை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு அது எப்படி வந்ததுன்றதை நம்ம அவிழ்க்க ஆரம்பித்தா தான் இதுக்கு சல்யூஷன் கிடைக்கும். அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி வேக வேகமாகலாம் செய்ய முடியாது, காலம் வேணும், நீங்கள் அவங்கக்கிட்ட டைம் வாங்கிக்கோங்கன்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் த்ரூ ஆகிடுது. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி மீட்டிங் போடுறாங்க. அப்போ இவர் வந்து சொல்கிறாரு, நான் எங்கள் டீம் மெம்பர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிட்டேன், இந்த பிரச்சனையை வந்து தீர்வே காண முடியாது, இந்த பிரச்சனையை நாங்கள் அலசி பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் கொடுக்குறாரு. உடனே இந்த சுப்பீரியருக்கு வந்து இவங்களுக்கு எப்படியாவது இந்த ஒரு இதுக்குள்ளே இருக்காங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க, இவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் திங்கிங்னா என்னன்னு தெரியல, அதனால் இதை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு கதையை சொல்கிறாரு. அந்த கதை என்னென்னா, ஒரு ஊரில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு யானை, பெரிய யானை ஒன்று இருக்குது, அந்த யானையை வந்து எவ்வளோ கிலோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. உடனே சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த யானையோட எடையை வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து உபகரணங்கள் என்னென்னா ஒன்றுமே இல்லை, கடலோர பகுதி, அது யானை இருக்குது, ஒரு போட் இருக்குது, அவ்வளோதான், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து என்ன, எப்படி நம்ம வந்து இதனோட எடையை பார்க்கறது, எப்படி யானையை வந்து தராசில் நடத்துறது, அப்படி இப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த தராசுலலாம் போய் யானையை நிற்க வைக்க முடியுமா, இதுக்கு ஒரு சரி அப்படியே இருந்தால் கூட ஒரு யந்திரத்தில் இது பண்ணால் கூட இதெல்லாம் தாங்குமா, அப்படி இப்படின்னு இவங்க சிந்திக்கிறாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பையன் வரான், அவன் வந்து என்ன சொல்கிறான், இந்த யானையை வந்து அந்த போட்டில் ஃபஸ்ட்டு வந்து யானையை வந்து நான் வந்து வெயிட்டை பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு முன்னாடி வரான். உடனே இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சரி ஓகே அவன் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவன் கண்டுபிடிக்கிறானா பார்க்கலாம் அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறாங்க.
அவன் என்ன பண்றான், முதல்ல வந்து போட்டை வந்து தண்ணியில விடுறான். தண்ணியில விடும் பொழுது அது எந்த அளவுக்கு அமுங்குது அப்படிங்கறத வந்து நோட் பண்ணிக்கிறான். அடுத்தது இந்த யானையை வந்து போட்ல நிறுத்துறான். அப்போ யானையை போட்ல நிறுத்தினவுடனே அது உள்ள அமுங்கும் இல்லையா, அது எந்த அளவுக்கு அமுங்குது அப்படிங்கறதையும் நோட் பண்ணிக்கிறான். அடுத்தது என்ன பண்றான், யானையை இறக்கிட்டு கற்களை வந்து நிரப்ப சொல்றான். ஸோ அந்த நீர்மட்டம், அந்த யானை வந்து படகுல நிறுத்தின பொழுது எந்த மட்டத்துக்கு அது வந்து உள்ள போச்சோ அந்த மட்டத்துக்கு கற்கள் நிரப்பின உடனே அந்த கற்கள் எல்லாத்தையும் வே பண்ணி இவ்வளவுதான் எடை அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக சொல்லிடுறான். ஸோ இது ஒரு சின்ன பையனுக்கு இது வந்து ஒரு கிரியேட்டிவா அவன் திங்க் பண்ணி எவ்வளவு அழகா சால்வ் பண்ணிட்டான் பாருங்க. இந்த சிச்சுவேஷன் அவர் சொன்ன உடனே தான் எங்க மக்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கப்படுறாங்க. ஓ, எந்த ஒரு சுச்சுவேஷனுமே இதை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது பல விதமான ஐடியாஸ் வரும். இதை மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி புது புதுசாக நம்ம சில விஷயங்கள் பேசும்பொழுது வீட்டில் வெளியில எல்லாம் நம்மளுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே வளர்க்கப்படும். சரி நேயர்களே, கிரியேட்டிவிட்டின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி மேலும் பல தகவல்கள் இருக்கு, அதை நாளை சந்திப்போம், மீண்டும் பகிர்வோம்.